ஆதி யூத அரசனான தாவீத் என்பவன் தனது குழந்தை பிராயத்தில் முருகனின் பெயர்களில் ஒன்றால் தாவீத் என்று பெயர் சூட்டப்பட்டான். ஆனால் அவனது காலத்திற்கு சில ஆயிரம் ஆண்டுகள் கழித்து கடவுள் முருகனின் பெயரால்தான் அவனுக்கு தாவீத் என்று பெயர் சூட்டப்பட்டது என்பதை மறந்த யூதர்கள் கடவுள் தாவீதோடு தொடர்பு கொண்ட செய்திகளை பிற்கால யூத அரசனான தாவீதின் மீது ஏற்றிச் சொல்லினர். அதனால்தான் சிவலிங்கத்தின் சுருக்கு வடிவமாக முருகன் உருவாக்கிய அருமனை நட்சத்திரத்தை அரசன் தாவீதுக்கு சொந்தமானதாக ஏற்றிச் சொல்லினர். இந்த செய்திகளை த ஸ்டார் ஆஃப் டேவிட் அண்ட் த காட் முருகன் என்ற ஆங்கில விடயத்தில் ஏற்கனவே சொல்லியுள்ளேன். எனவே யூதர்களின் கொடியில் உள்ள நட்சத்திரம் முருகன் உருவாக்கிய நட்சத்திரமே ஒழிய அது யூத அரசன் தாவீத் உருவாக்கியது அல்ல. இந்த உண்மை தியோடார் ஹெர்சலுக்கு தெரிந்திருந்தால் யூத கொடி இவ்வாறாக உருவாகியிருக்காது. இதே கதைதான் கிறிஸ்துவத்தின் புனித ஜார்ஜுக்கும் நடந்தது. அவர் முருகனின் பெயர்களில் ஒன்றான ஜார்ஜ் என்று சிறுபிராயத்தில் பெயரிடப்பட்டார். கிறிஸ்துவத்திற்காக முதல் உயிர் தியாகம் செய்த இவர் பிற்காலத்தில் சில நூறு ஆண்டுகளுக்கு பிறகு புனிதராக அறிவிக்கப்பட்ட போது முருகனின் கதைகளாக அறியப்பட்ட செய்திகள் இவர் மீது ஏற்றிச் சொல்லப்பட்டது. இப்படியாகத்தான் முருகனோடு தொடர்புடைய டிராகன் ஜார்ஜோடு தொடர்பு படுத்தப்பட்டது, அதுவும் தவறாக. இதே போலத்தான் முருகனோடு தொடர்புடைய நீர்வழி கதைகள் செய்சூத்ராவோடும் தொடர்பு படுத்தப்பட்டது. எனவே செய்சூத்ராவின் நீர்வழி கதை முருகனின் குமரிக்கண்ட நீர்வழி கதையே. எனவே 5000 ஆண்டுகள் பழமையான சுமேரிய ஆவணங்கள் படியும் குமரிக்கண்ட நீர்வழி வெறும் கதை அல்ல, வரலாற்று உண்மை என்று நிறுவப்படுகிறது. சில வரலாற்று ஆய்வாளர்கள் பைபிள் நோவாவின் கதை என்பது சுமேரிய நீர்வழி கதையிலிருந்து இரவல் பெற்றவை என்று எண்ணுகின்றனர். ஆனால் அது உண்மை அல்ல. அதற்கு மாறாக முன்பே நிறுவப்பட்டது போல சுமேரிய நீர்வழி கதைகள்தான் குமரிக்கண்ட நீர்வழி கதையிலிருந்து இரவல் பெற்றன. ஆனால் பைபிள் நோவாவின் நீர்வழி கதை என்பது ஆதி அனத்தோலிய மூல கதையாகும். ஆனாலும் இதுவும் குமரி நீர்வழியைத்தான் குறிக்கிறது. அதனால் நோவாவின் கப்பல் நீர்வழியிலிருந்து தப்பியது உண்மைதான். நோவாவின் வழித்தோன்றல்களே இன்று யூதர்களாக அறியப்படுகின்றனர். இதற்கான காரணங்களை பார்ப்போம். நோவாவின் கப்பல் கிழக்கு அனத்தோலியாவில் அராரட் மலையில் தரை தட்டியதாக சொல்லப்படுகிறது. அதனால் நோவா வடதிசையில் உள்ள உலர்ந்த நிலத்தில் குடியேறினார். அந்த பகுதி இன்று கசார் என்று அழைக்கப்படுகிறது. நோவாவின் வம்சாவளிகள் தங்களை யூதர்கள் என்று சொல்லிக் கொண்டனர். ஏன்? ஊதிய பொருட்கள் நீரில் மூழ்காது. மிக கொடூரமான வெள்ளத்திலும் நோவாவின் கப்பல் நீரில் மூழ்கி அழியாமல் தப்பித்ததால் நோவாவின் மக்கள் தங்களை ஊதியவர்கள் என்று அழைத்து கொண்டனர். ஊது, ஊதா, யூதா, சூதா, ஜூதா, ஜுடியா. எனவே யூதா என்ற சொல் நோவாவின் காலத்திலேயே உருவாகிவிட்டது. இப்படி உருவானதுதான் யூதர்களின் இனப்பெயர். யூதர்கள் ஆதிகாலம் தொட்டே வியாபாரிகளாக இருந்து வந்துள்ளனர் என்பதை நாம் அறிவோம். மகாபாரத சகுனியும் காந்தார பகுதியின், அதாவது கசார் பகுதியின் யூதன் என்று நிறுவினேன் அல்லவா? வியாபாரம் என்பது உலோக காசுகளின் வழி நடந்ததல்லவா? அதனால் யூதர்கள் காசுகளை அதிகமாக வைத்திருந்தனர் அல்லவா? அதனால் அவர்கள் காசர் என்று அழைக்கப்பட்டனர் அல்லவா? அந்த காசர் என்ற சுல்தான் ஐயா கசார் என்று மருவி யூதர்களின் பூர்வீக வாழ்விடத்தின் பெயரானது. அதாவது காசுள்ளவன் வாழ்ந்த இடம் கசார். யூதன் என்ற சொல் மூழ்காத கப்பலால் வந்ததும், அந்த மூழ்காத கப்பல் கிழக்கு அனத்தோலிய மலையில் தரை தட்டியதும், அந்த இடத்திற்கு சற்று வடக்கேதான் யூதர்களின் ஆதி வாழ்விடமான கசார் பகுதி இருப்பதும் நோவாவின் நீர்வழி கதை உண்மை கதை என்பதை நிறுவுகிறது. நோவாவின் கப்பல் கிழக்கு அனத்தோலிய பகுதியில் தரை தட்டியதற்கு இரண்டு அகழ்வாராய்ச்சி சான்றுகள் உள்ளன. முதலாவதாக அராரட் மலையில் சிதிலமடைந்த கப்பலின் அடித்தளம் போன்ற ஒரு அமைப்பு காணப்படுகின்றது. அந்த அமைப்பின் அளவுகள் பைபிளில் காணப்படும் நோவா கப்பலின் அளவுகளோடு ஒத்துப்போகிறது. ரான் வயாட் அவர்களின் விரிவான ஆய்வுகளுக்கு பிறகு துருக்கி அரசாங்கம் அந்த இடத்தை தேசிய பாரம்பரிய சின்னமாக அறிவித்துள்ளது.